சக்தி சார் நேரம் ஆபீஸ் வந்திருப்பாரு, அவருக்கு என்ன கார் வச்சிருக்காரு சார், புண்ணு வந்து இறங்கிடுவாரு. நமக்கு சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாடி. ஏன் அப்படி கத்துறீங்க? அதான் எடுத்துட்டு வரல, தினமும் இது ஒரு குழப்பா போச்சு. மேடலாம ஏறவும் தெரியல இறங்கவும் தெரியல. என்னடி பண்றது, இதுல எல்லாத்தையும் கத்து கொடுத்தவன் ஏற கத்து கொடுக்கல. இந்த ஓட்டர் சைக்கிள் வித்துட்டு பஸ் பிடிச்சு போக வேண்டியதானே. அது இருந்தா உனக்கு பஸ்னா எனக்கு கொலையே நடுங்குது. முன்னால போனா மிதிக்கிறான், பின்னால வந்தா இடிக்கிறான். ஆரம்பத்த நாம இறங்கும் போது கூழ் கூழ ஆக்கிடுறான். சாயந்தரம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து நான் டான்னு வருவேன். தோண்டிய கவுத்து போட்டுக்கிட்டு இங்கேயே நில்லு. பாய். ஏய் இந்த கள்ளத்து கூட லாரிக்கு ஜாக்கி வைக்க சரியா இருக்கும். ஆ சரி. பாவி, நான் வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இருந்ததுக்காக வச்சு இந்த கள்ள தூக்கிட்டு ஓடுறானே. மம்மி டாடி கிவ் மீ கொஞ்சம் சோரம். இங்க வா. ஹே டோன்ட் கால் மீ பிச்சை. ஐ அம் பட்லர் இங்கிலீஷ். வெள்ளக்கார பிச்சைக்காரன். ஆமா. அப்படியே இந்தியால இருந்து பிச்சை எடுக்கிறேன். பேசாத லூஸ் மாதிரி. ஐ கான்ட் சர்ச் யார்ட். அட பாவி, கான்வென்ட்ல படிச்சுட்டு அப்படி கையேந்திக்கிட்டு நிக்கிற. படிச்சன கானூன் வாசல்ல பிச்சை எடுத்த. ஏன் பிச்சு போட இவ்வளவு அவசரப்படுற? மூதேவி, பிச்சை போறதுக்காக உன கூப்பிடலையா? கொஞ்சம் சைக்கிளை புடிச்சுக்க, நான் இறங்கணும். சாரியா, ஹேண்ட் காலியா இல்ல, ரெண்டு கையில ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன இவ்வளவு லேட்டு சார்? சாரி சார், வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இறங்கிறதுக்காக ஒரு கல்லு வச்சிருப்பேன், அதை ஒரு மூதேவி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதனால சுத்தி சுத்தி இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருங்க. ஆமா, இந்த அமுதம் பப்ளிகேஷன்ல இருந்து மிஸ்டர் கணேசன் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் எங்க காணோம்? வருவார்ல? அவருக்கு பங்க்சுவாலிட்டியே கிடையாது சார். அத நீங்க சொல்றீங்களா சார்? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார். பிரஸ் இழுத்து மூடிட்டு ரோட்ல பேப்பர் பொறுக்க ஆரம்பிச்சிட்டியா? மூட்டையோட வந்திருக்க. சத்தி சாருக்கு வந்த லெட்டர் எல்லாம் வேஸ்ட் பேப்பர் மாதிரி தெரியுது உனக்கு. அப்படியேங்கப்பா, இவ்வளவு லெட்டரா சார்? நீங்க எங்க பத்திரிகையில எழுதின கதையை படிச்சுட்டு ரசிகர்கள் மூட்டை மூட்டையா லெட்டர் எழுதிருக்காங்க சார். அப்படியா? ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? ரசிகர்கள் என்ன சொல்றாங்களா சார்? இதுல வந்து என்னன்னா, ஆம்பளை எழுதுவதை விட பெண்கள் தான் அதிகமா லெட்டர் எழுதிருக்காங்க. அப்படியா? இங்க ஒண்ணு எடுத்து படிங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பவானி. என்ன பவானி பாளையங்கோட்டையிலயா ஓடுது? நான் ஆத்த பத்தி சொல்லியா, பொண்ணோட பேரியாது. ஓஹோ, நீங்க படிங்க. அன்புள்ள சக்தி சார், உங்களுடைய கதை என்றாலே எனக்கு உணவு உறக்கம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஏன் எப்பொழுதுமே குடும்பம் காதல் போன்ற கதைகளையே எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற கதைகளை நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? பாத்தீங்களா சார், கொலை கொள்ளை கற்பழிப்பை பத்தி ஒரு பொம்பளை கேக்குறான், இந்த நாடு உருப்பிடுமா சார்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு. எல்லா லெட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்தாங்க உங்க அடுத்த வார கதை. நான் கிளம்புறேன். இந்த கடிதத்தை கொஞ்சம் டைவ் பண்ணி படிங்க சார், ரொம்ப வித்தியாசமா இருக்குது சார். எல்லா லெட்டரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். விடுங்க, நான் கிளம்புறேன். நானாவது படிக்கிறேன், கேளுங்க. தொடர்கதைகள் எழுதி என்னை தொடர வைக்கும் சக்தி, உன் எழுத்துக்களை படிக்கிற போதுதான் இறைவன் கண்களை படைத்ததற்கு காரணங்கள் புரிகிறது. உன் கதை படிக்க ஆரம்பித்தால் காலம் போவது தெரியவில்லை, மனம் களவு போவதும் புரியவில்லை. உன் காதல் கதைகளை படிக்க படிக்க இனிக்கிறது. தேனூற்றி கொண்டு எழுதுகிறாயோ காதல், இந்த ஒற்றை பூ போட்டு விட்டால் உலகம் எல்லாம் மறக்கிறது. நீ எழுதும் கதை படித்தே என் உயிர் இன்னும் இருக்கிறது. எப்படி இருக்கு தாத்தா? சூப்பர். இந்த லெட்டர் யார் எழுதிட்டாங்க? இதுல பேரையும் காணும் ஊரையும் காணும், ஆனா உங்கள் ரசிகைன்னு மட்டும் போட்டிருக்குது. இப்படி இழுத்துட்டு வர்றீங்களே, வாட் இஸ் த மேட்டர்? யோ, நானும் 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மதுரையில இருந்து அமௌண்ட் வருது அமௌண்ட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோ, நீ மதுரைக்கே நடந்து போயிருந்தாலும் இந்நேரம் அமௌண்டோட வந்திருக்கலாமே. மதுரையில இருந்து எப்ப அமௌண்ட் வர்றது? என்னுடைய பாக்கி எப்ப செட்டில் ஆறது? மதுரையில இருந்து பணம் வந்தவங்க பணத்தோட நான் திரும்பி வர வரைக்கும் என் பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாயா என் பொண்டாட்டி? தபா மரியாதையா பணத்தை இன்னி வச்சுட்டு அப்புறம் இந்த இடத்த விட்டு நகரு. உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? அப்படி கேளு. அசல் 20,000, வட்டி 10,000. சரி, ஆக மொத்தம் 30,000. 30,000 ரூபாய் தானே மிஸ்டர் ராமு? யூ, நீங்க எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பத்திரம் வச்சிருக்கீங்களா? ஆனா பாலி, பத்திரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நமக்குள்ள பத்திரம் எதுக்கு?
வாய் வார்த்தையா பேசிக்கோன்னு நீ தானியா சொன்ன? இப்ப திடீர்னு பத்திரம் இருக்கான்னு கேக்குறேன். சரி சரி, பத்திரம் இல்ல, அதை விடு. எனக்கு பணம் கொடுக்கும் போது நாலு பேர் பாத்துருப்பாங்கல்ல, அவளை கூட்டிட்டு வா, நான் பைசல் பண்ணிடுறேன். ஐயோ, சாட்சியா? யோ, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தானே நான் கொடுத்தேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா? என்ன சொல்ற? யாரா நீ? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். உங்கள மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பானா? உங்க கையில பணம் இருந்தா அது என் பேங்க்ல இருக்கிற மாதிரி. நான் கொஞ்சம் டீசென்ட், வெரி டீசென்ட். வேற யாராவது கிட்ட பணம் கேட்டிருந்தா பலார் நடந்துருப்பாங்க, உண்டா இல்லையா? பணத்தை எப்ப கொடுப்பீங்க சாமி? மதுரையில இருந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். நான் ஒண்ணும் உட்கார்றதுக்கு சாப்பிடறதுக்காக வரல. பின்ன எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்ப போட்டோ எடுத்தீங்க? குடுக்கறதுக்கு அட்வான்ஸா தரல? நான் என்ன போட்டோவா கேட்டேன்? கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறேன். உங்கள சார் அவனா? ஏடா என்ன, ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் உனக்கு? அவன் சின்ன பையன் மாதிரியா நீ நம்ம பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பாஸ்கர் போடா, எங்க போறது? போய் அவன் நல்லா ஐஸ்ல கூலி சேட்டா போ. நீங்க உட்கார சார், அவனுக்கு சின்ன பையன். வட்டிக்கு வாங்கும் போது எவ்வளவு வட்டி தானும் பரவாயில்ல, கையில கால உடுத்து காசு கேட்டீங்கல்ல. ஆமா, அந்த காசை திருப்பி கொடுறான். நாய நாயா? நாய் தான்டா. சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இரு. என்ன? நீ பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர்ல என்ன? ஒருத்தன் தள்ளுக்குள்ள போய் ஒரு மணி நேரமா வெளியே வரல சார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? இது ஆச்சரியமா? எங்க தாத்தா வங்காள வரியோட கடல்ல விழுந்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரவே இல்ல. இது ஒரு நியூஸா? வாங்கற காசை குடுறா. ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூங்கில எச்சிய கறி துப்புவாங்க. துப்புட்டு ஒரு தடவை இல்ல, 4 தடவை துப்புட்டு அப்பாவது அறிவு வருதான்னு பாப்பா. பணத்தை குடுறா கழுத. சார் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும் சார், அதை சொல்லுங்க. அசல் 10 வட்டி 30 நீ ரூட்ல வந்து என்னையே கவுத்துட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இங்க பாரு, எனக்கு 1000 புடுங்கிருக்கும்டா. நான் பணம் கட்டா நீ குடுத்துறதா? நானும் ராத்திரி வந்து கேட்கும் போது உனக்கு தெரியாது, நான் திருப்பி தர மாட்டேன். பணம் இருந்தா மட்டும் பத்தாதா? அதை பாதுகாக்க மூளை வேணும்டா, மூளை. போனா வழிய சாந்தி. என்ன தாத்தா? சாந்தி. ஏன் தாத்தா இப்படி கத்துறீங்க? என்னது கத்துறண்ணா? முதல்ல அந்த டிவி ப்ரோகிராம போய். நான் என்ன தப்பு பண்ணேன் இப்ப டிவி பார்க்க சொல்றீங்க? எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். உனக்கு அந்த புரோகிராம் பிடிக்குமே வந்து சொன்னேன். அப்படி என்ன புரோகிராம்? இந்த எழுத்தாளர் சக்தி இல்ல, அவர் டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரா? அப்படியே தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. போதியே. சக்தி சார், உங்க நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கே, நீங்க வாழ்க்கையில ஏதாவது காதல் வச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் காதலிச்சது இல்ல, இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொடுத்து வச்ச அந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா, நாங்க மட்டும் இல்ல நேயர்களும் வாழ்த்து சொல்ல வசதியா இருக்கும் இல்லையா? தெரிஞ்சா சொல்லிடலாம், ஆனா எனக்கு தெரியாதே. அவங்க முகத்தை கூட இன்னும் நான் பார்த்தது இல்ல. ஆச்சரியமா இருக்கே, அவங்க யாருன்னு தெரியாம பாக்காம எப்படி சார் காதலிக்கிறீங்க? அவசியம் சொல்லுமா? சொல்லுங்களேன் பிளீஸ். என்னோட கதையெல்லாம் ஒண்ணு விடாம படிச்சுட்டு விமர்சன கடிதம் எழுதுற அந்த பொண்ணு என் ரசிகர். அவங்க எழுதுற லெட்டர்ஸ் எல்லாமே கவிதையாவே இருக்கும். என்னோட கதைகளுக்கு தான் அவங்க ரசிக, ஆனா அவங்க கடிதங்களுக்கே நான் ரசிகன். அப்ப ரசிப்பு காதல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தானே காதல். அவங்க எழுதின லெட்டர்ஸ்ல இருந்து அவங்களோட மென்மையான மனசையும் இலக்கிய டேஸ்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க மனச எந்த அளவுக்கு கவர்ந்த அந்த கவிதைய எங்க நேயர்களும் கேக்குற வாய்ப்பு தருவீங்களா? நிச்சயமா.